உலகமே திரும்பி பார்க்கும், உன்னத ஆட்சி நடத்துகின்றாய், இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாய், தமிழகத்தை மாற்றுகின்றாய். ஊமுறக்கம் தனை மறந்து ஓடி ஓடி உழைக்கின்றாய், எதிரிகளை வியக்கும் வண்ணம் திட்டங்களை தீட்டுகின்றாய். சாதனை மேல் சாதனை படைக்கும் எனதருமை மகனே, வருங்கால தலைமுறையை கவனிக்காமல் ஏன் விடுத்தாய்? ஒடிக்காத முருங்கையும் அடிக்காத குழந்தையும் கண்ணெதிரே விழுந்தொழியும் உண்மை உனக்கு தெரியாதா? 3ஆம் வகுப்பு படிக்கும்போது முரண்டு பிடித்த உன்முதுகில் ஓங்கி அடித்த வாத்தியாரை வெகுவாக பாராட்டினேன். உன்னை வளைக்கச் சொன்னேன், உன் திறமை வளர்க்கச் சொன்னேன். கண்டிக்காமல் விட்டிருந்தால் உன் நிலையை யோசித்துப்பார். ஆசிரியர்கள் திறம்பெடுப்பது மாணவரின் வளர்ச்சிக்குத்தானே, கசப்பு மருந்து தாய் கொடுப்பது குழந்தையின் நோய்க்குத்தானே. மாணவர்கள் ஆசிரியரை கை ஓங்கும் சமூக காட்சி கண்டவுடன் மனம் பதறி உனக்கெந்த மடல் வடித்தேன். அடிவாரத்தை அரித்தெடுக்கும் கரையான்களை வளர்த்து கொண்டே மாடி மேலே மாடி அழுப்பி கோடி வீடு கட்டலாமா? பள்ளிக்கூட கதவுகளை மெது மெதுவாய் மூடிவிட்டு சீர்திருத்த சிறை கதவை திறந்து வைக்க சம்மதமா? உலக நாடுகள் அனைத்துடனும் ஒப்பந்தத்தில் கவனம் செலுத்தி உள்ளூர் மாணவர்களை ஒழுங்கீனமாய் விடலாமா? முளையிலே கிள்ளி விடுவதும் பயிர் வளர களையெடுப்பதும் திருக்குவளை மகனுக்கு தெரியாத செய்தியா? உடனடியாய் ஆணையிடு, ஆசிரியர் கையில் பிரம்பு கொடு, அத்துமீறும் ஆசிரியரையும் தயங்காமல் தண்டித்திடு. ஒரு சில ஆசிரியர்களின் எல்லை மீறிய செயலை வைத்து ஆசிரியர் சமூகத்திற்கே கைவிலங்கு போடலாமா? காவல்துறையும் கல்வித்துறையும் கடுமையாக இல்லாவிட்டால் குற்றவாளிகள் புற்றி சிலாய் புறப்பட்டு விடுவர் மகனே. துவக்கத்திலே சரி செய்யாத இலங்கை நமக்கொரு பாடம்தானே, இதற்கு மேல் தாமதித்தால் எல்லை மீறும் சோகம்தானே. நாளைய தலைமுறை நலமுடன் செழித்திட இன்றைய மாணவரை இப்போதே சரிப்படுத்து. அசம்பாவிதம் அரங்கேற அன்பு மகனே வழிவிடாதே, விபரீதங்கள் நடப்பதற்குள் விரைந்து நீயும் முடிவிடு. ஒவ்வொரு திட்டத்தையும் உன்னிப்பாய் கவனித்தேன், அதிவிரைவு செயல்கள் கண்டு அன்பு மகனே வியந்து போனேன். தேக்கி வைத்த திறமையெல்லாம் மடை திறந்து பாய்ச்சுகின்றாய், 8 அடி தாண்டிய என்னை நீ 16 அடியில் முந்துகின்றாய். உச்சி முதல் உள்ளங்கால் வரை மெய்சிலிருக்க வைக்கின்றாய், இவன் தந்தை என்னோற்றான் கொள் என சரித்திரம் படைக்கின்றாய். குப்தர்களின் ஆட்சிதான் வரலாற்றின் பொற்காலம் மகனே, உன்னுடைய ஆட்சிதான் தமிழகத்தின் நற்காலம். அதிகாரிகள் அனைவரிடமும் அகமகிழ்வை பார்க்கின்றேன், பொதுமக்கள் உளம் நிறைந்து போற்றுவதை உணர்கின்றேன். இப்போது மாறாவிட்டால் எப்போதுமே மாறாதென்று தமிழகத்து பெற்றோரெல்லாம் நம்பிக்கையுடன் காத்திருக்க உடனடியாய் ஆணையிடு, ஆசிரியர் கையில் பிரம்பு கொடு, அத்துமீறும் ஆசிரியர்களை தயங்காமல் தண்டித்திடு. மனதில் பட்ட கருத்துக்களை மறைக்காமல் எழுதிவிட்டேன், நற்றிணையின் மூலமாக நல்விதையை நட்டுவிட்டேன். ஒவ்வொரு தமிழனும் உடனடியாய் பகிர்ந்திடுங்கள், அன்பு மகன் பார்வைக்கு செல்லும் வரை பகிர்ந்திடுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மாணவ சமுதாயம்.